ஜெயா டிஜிட்டல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். என்னோடய பேர் பிரபா, நான் ஒரு சீனியர் நியூட்ரிஷனிஸ்டாக இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் டாபிக் ப்ரோபயோட்டிக். லேட்டஸ்ட்டாக ஒரு புது வார்த்தை, அதுவும் இந்த 2 வருஷமாக ப்ரோபயோட்டிக் பற்றி நிறைய பேசிகிட்ருக்கோம். ப்ரோபயோட்டிக் லிக்விட்ஸ் விற்கிறாங்க. ப்ரோபயோட்டிக்னால் என்ன? வயத்தில் இருக்கிற நல்ல கிருமிகளை உருவாக்குறது தான் ப்ரோபயோட்டிக். நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, அப்போ குட் பாக்டீரியா பேட் பாக்டீரியான்னு இருக்குது. குட் பாக்டீரியா இருந்ததுன்னா வயிற்றுக்கு ரொம்ப நல்லது, வயிறை க்ளீனாக வச்சுக்கும். குடல் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு வயிறு க்ளீனாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ குடல் சம்மந்தப்பட்ட நோய்கள் அவாய்ட் பண்ணோம்னாலே நம்ம சாப்பிட்ற சாப்பாடெலாம் நல்லா டைஜஸ்ட் ஆகி அந்தந்த உறுப்புகளுக்கு போய் செயல்படுறதுக்கு போகும். ஸோ அந்த குடல் சம்மந்தப்பட்ட நோய்களை எடுக்கிறதுக்கும் ப்ரோபயோட்டிக்ஸாக இது பண்ணுறதுக்கும் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ரோபயோட்டிக்ஸ் நம்ம வயிற்றுக்குள்ளே கொண்டு வரதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மெயினாக அதுக்கு சொல்கிறது தயிர். தயிர் வந்து இட்ஸ் அ குட் பாக்டீரியா. ஏன்னா தயிரில் வந்து நம்ம பாலில் ஒரு சொட்டு தயிர் உறவிட்டோம்னா தானாக தான் உறைஞ்சிடுது. நம்ம வேறு எதுவும் ஈஸ்டோ எதுவுமே நம்ம சேர்க்கல. அது வந்து குட் பாக்டீரியா, தானாகவே இந்த தட்ப வெப்ப விலைக்கு ஏற்ற மாதிரி மாறிவிடும். ஃபாரினில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மாதிரி அங்கே தயிர் கிடைக்காதும்பாங்க. இன்னும் குளிர் பிரதேசத்தில் கேட்டிங்கன்னா கோதுமை மாவுக்குள்ளே வச்சு பாலில் உறவிட்டு உள்ளே வைப்பாங்க, அந்த சூடில் அது உறையும்பாங்க. ஸோ ஆனால் நம்மளுக்கு நம்ம ஊரில் வந்து தட்ப வெப்ப நிலை சூப்பராக இருக்கும். ஸோ தயிர் சீ நல்லபடியாக உறைஞ்சி கொடுக்கும். அது வந்து நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. காலையில் 11 மணிக்கு தயிரில் எப்படி வேணாலும் நீங்கள் சாப்பிட்லாம். மதியானம் 1 மணிக்கு சாப்பிட்லாம், 2 மணிக்கு சாப்பிட்லாம். அதுக்கு மேலே சாப்பிட்றதா இருந்தால் மோராக குடிக்கணும். ஸோ இட் இஸ் ஒரு ரொம்ப நல்ல ப்ரோபயோட்டிக் தயிர். தயிருக்கு அடுத்ததாக வேறு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓட்ஸ், வாழைப்பழம், வெங்காயம், பூண்டு இதெல்லாம் குடலில் வந்து நல்ல பாக்டீரியா உருவாக்கும். அதனால தான் இதெல்லாம் ரெகுலராக சமையலில் சேர்த்துக்க சொல்லுவாங்க. யோகர்ட் பற்றி நீங்கள் கேட்பீங்க. யோகர்ட்டுங்கிறது கொஞ்சம் சர்க்கரை சேர்த்தது. யோகர்ட் வந்து நம்ம வீட்டிலே செய்யலாம். கிரேப்ஸ் போட்டு செய்யலாம். தயிர் உறவுறுத்திட்டு கட்டியமாக உறையிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் போல் கிரேப்ஸ் அரைச்சி அதில் விட்டுட்டு சர்க்கரை கொஞ்சம் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா திக்காக இருக்கும். நம்ம வீட்டில் செய்யும்போது நம்ம ஆடடாக வேறு எதுவும் போடலை, பால் பவுடரில் செய்யலை, ஃப்ரெஷ்ஷாக செய்கிறோம். ஸோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது எல்லாமே குட் ஃபார் அவர் ஸ்டமக். ஸோ குடலில் இருக்கிற குட் பாக்டீரியா என்ன பண்ணும்? அனாவசியமாக பாடியில் கேஸ் உருவாக்குறத கம்மி பண்ணும். அனாவசியமாக வந்து எக்ஸ்க்ரீட் பண்ணாமல் வயிற்றில் தங்கியிருக்கிறதெல்லாம் வெளியில் அனுப்பிவிடும். என்ன ரீசன் அப்படின்னா, வயிற்றுக்குள்ளே வேண்டாத நச்சு பொருட்கள் இருந்தால் நமக்கு இன்டைஜெஷன் ஏற்படும். இன்டைஜெஷன்னால் தலைவலி ஏற்படலாம், லூஸ் மோஷன் வரலாம், எது வேணாலும் வரலாம். ஸோ ப்ரோபயோட்டிக்ஸை ஜாஸ்தி எடுக்க சொல்கிற ரீசன் வயிற்றுக்குள்ளே இருக்கிற இந்த நச்சு பொருட்கள்லாம் வெளில வந்துடும். குட் பாக்டீரியா தான் நம்ம எடுக்க சொல்கிறோம். மற்ற சாப்பாடு சாப்பிடும்போது சம்டைம்ஸ் பேட் பாக்டீரியா ஃபேம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், அன்குக்டு ஃபுட்டு, ரா ஃபுட் இதெல்லாம் எடுத்திங்கன்னா ஒருவேளை அதில் எதனா புழு இருந்ததுன்னா நம்ம வயிற்றுக்குள்ளே போய் அது உட்காந்துக்கும். அதனால தான் குக் பண்ணி சாப்பிடுங்க அப்படிம்பாங்க. என்றைக்கோ ஒரு நாளைக்கு ரா ஃபுட் சாப்பிட்றது தப்பில்லை, சமைச்சு சாப்பிடுங்க நல்லது அப்படின்ட்டு. இல்லாட்டி உங்கள் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி வாழைத்தண்டு தயிரில் போட்டு சாப்பிட்றது, நெல்லிக்காய் தயிரில் போட்டு சாப்பிட்றது, அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்லாம். கண்ணுக்கு தெரியாமல் முட்டைக்கோஸ், அதிலெல்லாம் புழு இருக்கா என்னன்னு நமக்கு தெரியல, நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஸோ அதெல்லாம் வயிற்றுக்குள்ளே போச்சுன்னா பேட் பாக்டீரியா வரும். பேட் பாக்டீரியா நமக்கு நல்லது கிடையாது. ஸோ குட் பாக்டீரியாவில் ஃபுட்ஸ் தான் ப்ரோபயோட்டிக். அதில் நம்ம இப்போ என்னெல்லாம் பார்த்தோம்னா, பால், ஓட்ஸு, வாழைப்பழம், வெங்காயம், பூண்டு, செறிவூட்டப்பட்ட பால்லேருந்து பண்ணுற யோகர்ட், யோகர்ட்டுங்கிறது கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துருப்பாங்க. இதெல்லாம் நம்ம வயிற்றுக்கு ரொம்ப நல்லது, குட் பாக்டீரியா அப்படின்னோம். இப்போ இந்த ப்ரோபாக்டீரியா ஏன் எடுக்கிறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். வராமல் இருக்கிறதுக்கு இன்னும் என்ன, அதாவது இந்த ப்ரோபாக்டீரியாவோட குட் பாக்டீரியா பேட் பாக்டீரியா வராமல் இருக்கிறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெயில் வறுத்து பொறிச்சது அதெல்லாம் கம்மி பண்ணுறது ரொம்ப நல்லது. வந்து குடலுக்கு நல்லது இல்லை. மைதா பொருட்கள் ஜாஸ்தி சேர்க்கறது குடலுக்கு நல்லது இல்லை. சீஸ், இது எல்லாமே சீக்கிரமாக எளிதில் ஜீரணம் ஆகக்கூடியது கிடையாது. எது எளிதில் ஜீரணம் ஆகலையோ அது போய் அப்படியே குடலில் உட்காந்துக்கும். குடலில் உட்காந்துட்டு அஜீரணம், வாயு கோளாறுகள், கேஸ் இஷ்யூஸ், இன்டைஜெஷன் அதாவது செறிவுத்தன்மை இல்லாதது இதெல்லாம் பண்ணும். காளான், குடமிளகாய் இது மாதிரியெல்லாம் நம்ம நிறைய காய்கறிகள் வெரைட்டிஸ் சேர்த்துக்கிட்டோம்னா வயிற்றுக்குள்ளே இருக்க கழிவுகள் சீக்கிரமாக வெளியில் போயிடுச்சுன்னா குடல் நோய் எதுவுமே வராது. நம்ம குடல் சுத்தமாக இருந்தால் நம்ம உடலும் மனசும் ஆரோக்கியமாக இருக்கும்.